இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் எஃப்டிஎஃப் தமிழ் சேனல் நாம இன்னைக்கு சேலம் ஸ்டைல்ல மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு மஞ்சள் வெங்காயம் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 10 போல சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு கட்டி பூண்டு உலிச்சு வச்சிருக்கேன் மஞ்சள் 1/2 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் மிளகு ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் தண்ணி விட்டு நம்ம மஞ்சள் வெங்காயம் பேஸ்ட் அரைச்சுக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கலாம் இப்போ கழுவி வச்ச மட்டனை குக்கர்ல சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம அரைச்சு வச்ச மஞ்சள் வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட முழுகற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களோட மட்டன் எந்த அளவுக்கு வேகும் அப்படிங்கறத பொறுத்து நீங்க விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து குழம்புக்கான மசாலா அரைக்கிறதுக்கு 1/2 கப் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 20 போல இருக்கும் ஒரு முடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு பட்டை 5 கிராம்பு 1/2 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் கசகசா சோ இதெல்லாத்தையும் வறுத்து அரைச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது தான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு மூடி தேங்காய் திருவல சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பட்டை 5 கிராம்பு 1/2 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் கசகசா எல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாமே அந்த சூட்லயே நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத தண்ணி விட்டு பேஸ்டை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ மட்டன் நமக்கு நல்லா வெந்துருச்சு இந்த மட்டன் ஸ்டாக்லயே நம்ம குழந்தைகளுக்கு சாதம் பசஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்ல வாசனையா நல்ல டேஸ்டாவும் இருக்கும் மட்டன் நல்லா குக்க ஆயிருக்கு இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு இந்த மட்டன் ஸ்டாக்கோடையே மட்டனையும் சேர்த்து நம்ம கடாயில டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தண்ணியா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சோ மசாலாவோட சேர்த்து குழம்பு நல்லா கலரி விட்டுக்கலாம்
நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு குழம்ப கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நடு நடுவுல நம்ம ஓபன் பண்ணிட்டு கலரி விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கொட்டிரலாம். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் போல குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ஆப்டா இருக்கும். ஸோ நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.